பாரு மகேஷ், இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நாம இருக்க கூடாது, இருக்கவும் முடியாது. தெரு தெருவா அணிஞ்சு படிப்பிச்சு வாங்கிட்டு வந்து கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தா அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு உனக்கு ஒரு வழி கிடைக்கும்னு ஜோசியர் சொன்னார்னு நினைச்சிட்டு இருந்தா. நான் தெரு தெருவா அணிஞ்சு படிப்பிச்சு வாங்கிட்டு வந்த அந்த அரிசி எல்லாம் தெருவுல கொட்டி கிடக்கு. அத பத்தி இந்த வீட்டுல யாருக்குமே அக்கறை இல்ல. சுதா வந்து அசால்ட்டா சாரின்னு சொல்றான். வீட்டுல ஒருத்தராச்சும் வந்து என்னன்னு எட்டி பார்த்தாங்களா? இங்க யாருக்குமே என் அம்மாவை நான் தேடுறதுல விருப்பமே இல்ல. நான் ஏதோ சும்மா அம்மா அம்மானு சொல்லிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்காங்க. இது பாரு மகேஷ், எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல. எதுக்கு எடுத்தாலும் இந்த வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இதுக்கப்புறமா இந்த வீட்டுல இருந்தா நான் மனுஷியே இல்ல. நாம இன்னைக்கு நைட்டே இந்த வீட்டுல இருந்து கிளம்புறோம். என்ன மகேஷ் யோசிக்கிற? நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சொல்லி அம்மா கோர்ட்ல ஸ்டே வாங்கி இருக்காங்க. அத கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அத பத்தியே எனக்கு கவலை இல்ல. நான் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் வேணா அவங்க அதுக்கு ஒரு கேஸ் போட்டுக்கட்டும். மதன் உனக்கு மேட்ச் இல்லன்னு சொன்னாங்களா? ஆமா அத்தை, அவங்க பேசினது தப்புதான். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. மதன் அதை கேட்டு கோவமா போயிட்டாரு. அதனாலதான் நான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். நான் பேசுறத காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு, என் கூட சண்டைக்கு வராரு. நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க அத்த. இதெல்லாம் ஒரு விஷயமா? அவன் மனசுல நீ இருக்க, ஓ மனசுல அவன் இருக்கான். அதுக்கு நடுவுல யார் என்ன சொன்னா என்ன? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துட போகுது? இப்படியே நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? வாழ்க்கையில அடுத்தவங்க சொல்ற விஷயத்த பத்தி கவலையே படக்கூடாது. உன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், தராதரம் பார்த்து பழகுடான்னு. நீ இந்த மாதிரி தராதரம் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பொண்ணை காதலிச்சதுனாலதான் நானும் தராதரம் இல்லாம அவங்க பின்னாடி அலைய வேண்டியிருக்கு. அந்த குடும்பமே ஒரு தேர்ட் ரேட் குடும்பம் தோணுது. அவங்க நீ மேட்சா இல்ல, அவங்க பொண்ணுதான் அழகு, அப்படி இப்படின்னு தப்பு தப்பாதான் பேசுவாங்க. பட் அத பத்தி நீ ஃபீல் பண்ணக்கூடாது. பூர்ணா, 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 ஏய் பூர்ணா, என்னாச்சு பூர்ணா? பூர்ணா, ஏய் மகேஷ், பூர்ணா என்னடா ஆச்சு? அழகு அப்பா, தம்பி வா, அழகு. பூர்ணா, பூர்ணா எழுந்திரு. பூர்ணா, பூர்ணா, ரவி நம்ம ஃபேமிலி டாக்டர் ஃபோன் பண்ண உடனே வர சொல்றா. சரி பா. பூர்ணா தூக்கி உட்கார். வை, உட்கார. வைங்க, பாத்து பாத்து. டாக்டர் ஒரு எமர்ஜென்சி, வீட்டுக்கு உடனே வாங்களே ப்ளீஸ். தேங்க்யூ டாக்டர். மகேஷ் என்னடா நடந்தது தெரியலமா. ரவி பண்ணிட்டம்பா, இப்ப வந்துருவாங்க. அந்த தண்ணி கொஞ்சம் ரசிக்கிறோம் கண்ணா. டேய் இந்தா இந்த தண்ணி குடி. கமலமா, நல்ல மூச்சு இழுத்து விடுமா? என்ன கமலமா? அழகம்மே, உங்க மருமகளை கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு வாங்க, செக்அப் பண்ணணும். சார் நீங்கெல்லாம் இங்கே இருங்க. ரவிப்பா. அழகு. ரவிப்பா. என்ன? நான் பாட்டி ஆக போறேன், நீங்க தாத்தா ஆக போறீங்க. நிஜமாவா? அழகு. மகேஷ், ரொம்ப நன்றி கமலம்மா. டேய் ரவி, கூட்டிட்டு போ. பாட்டி வரவா ரவி, அவங்களுக்கு கால் பண்ணி வந்து வாங்க டாக்டர். பூர்ணா கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா. நான் இப்ப வந்துடுறேன். பொண்ணா பாயத்தர. மகேஷ், ஒரு நிமிஷம், நீ வாய் தர. உன்னோட எத்தனை நாள் ஆசை? இந்த விஷயத்த முதல்ல வசந்த கோட் பண்ணி சொல்லணும், ஐஷுக்கும் சொல்லணும். இது பாரு, நான் கர்ப்பமா இருக்கேங்கிறது என்னால நம்பவே முடியல. அந்த டாக்டர் போய் சொல்றாங்களா? ஃபேமிலி டாக்டர் போய் சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் கர்ப்பமா இருக்க சான்ஸே இல்லையே.
நான் அந்த டாக்டர் நம்ப மாட்டேன். நான் லேப்ல போய் செக் பண்ணி அது உண்மையானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்புவேன். இது போய் நான் கர்ப்பம் இல்ல. பூர்ணா, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சந்தோஷமா பேசுவீங்கன்னு சொல்லி தானே நாங்க போனோம். உள்ள போயிட்டு என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இது பாருங்க, நான் கர்ப்பமா இருக்கேன்னு டாக்டர் போய் சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படியே நான் கர்ப்பமா இருந்தா கூட இந்த குழந்தைய நான் பெத்து தர மாட்டேன், கருவலையே அழிச்சிருவேன். இது வழுவழு, இது சொர சொர வழுவழு. ஒண்ணு சரியா போச்சு.